ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் சோனாவின் பயணம் சிறுவர் கதை. ஆசிரியர் தாரா திவாரி. மொழிபெயர்த்தவர் குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா. குரல் சக்தி என்கிற கற்பகம். பிஏ ஆங்கிலம் அழகப்பா அரசு கலைக்கல்லூரி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம். ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளையின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். பயணம். ஓர் அம்மா ஒட்டகமும் சோனா என்ற அதனுடைய குட்டியும் பாலைவனத்தில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தன. அன்று வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. பிரகாசமான சூரிய வெளிச்சத்தில் சுட்டு பொசுக்கும் மஞ்சள் நிற மணல் பளபளத்தது. திடீரென்று சோனா நின்றது. மணலில் பாதங்களை புதைத்து கொண்டு, "என்னால் இனி கொஞ்சம் கூட நடக்க முடியாது, ஒரே தாகமாக இருக்கிறது, எனக்கு தண்ணீர் வேண்டும்" என்று முணுமுணுத்தது. உடனே அம்மா ஒட்டகம் கீழே குனிந்து அதை பார்த்து, "கண்ணே, நீ தாகமா இருப்பாய் என்பது எனக்கு தெரியும். அதோ பார், தண்ணீர் வெகு அருகில் உள்ளது" என்று கூறியது. சிறிது தூரத்தில் வரிசையாக இருந்த மரங்களை நோக்கி அது தன் கழுத்தை நீட்டி பார்த்தது. பிறகு, "அதோ அந்த மரங்கள் உனக்கு தெரிகிறதா? பாலைவனத்தில் எங்கேனும் மரங்கள் இருந்தால் அங்கே நீர் இருக்கும். அங்கே ஒரு கிராமம் கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அங்கே மற்ற மிருகங்கள் இருக்கும். நீ அவற்றுடன் விளையாடலாம், வா போகலாம்" என்றது. "என்ன அழகு!" என்று கூறி சோனா வேகமாக நடக்கத் தொடங்கியது. விரைவில் அவை அந்த மரங்கள் இருந்த இடத்தை அடைந்தன. அம்மா தன்னுடைய தலையை தூக்கி மோப்பம் பிடித்தது. பிறகு இடதுபுறம் திரும்பி, "இந்த வழியாக வா, தண்ணீர் வெகு அருகில் இருப்பதை மோப்பத்தால் கண்டுபிடித்து விட்டேன்" என்றது. உயரமான மரங்களுக்கும் அடர்ந்த புதர்களுக்கும் நடுவே தெளிந்த குளிர்ச்சியான நீர் நிரம்பிய ஒரு குளத்தை அவை கண்டன. குனிந்து அந்நீரை வேகமாக குடித்தன. அருகிலே ஒரு மரத்தில் உட்கார்ந்திருந்த காகம் அவைகளை கவனித்துக் கொண்டிருந்தது. சோனாவும் அதன் அம்மாவும் தண்ணீர் குடித்து முடித்ததும், "அடேயப்பா, நீங்கள் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீர்கள்" என்று பெருமூச்சு விட்டது காகம். பிறகு அந்த காகம் தன்னுடைய தலையை இப்படியும் அப்படியுமாக அசைத்து கொண்டே, "நான் பார்த்த மற்ற மிருகங்களை எல்லாம் விட நிச்சயமாக நீங்கள் தான் அதிகமாக குடிக்கிறீர்கள். குடித்து குடித்தே இந்த குளத்தை பொட்டலாக்கி விடுவீர்கள் போலிருக்கிறதே" என்றது. இதை கேட்டு சிரித்தது அம்மா ஒட்டகம். "இல்லை இல்லை, எங்களால் அப்படி செய்ய முடியாது. ஆனாலும் நீங்கள் சொன்னதில் உண்மை இருக்கிறது. ஒட்டகங்களாகிய நாங்கள் ஒரே நேரத்தில் நிறைய நிறைய தண்ணீர் குடிப்போம்." "ஏன்?" என்று கேட்டது காகம். "நாங்கள் பெரும்பாலும் பாலைவனத்தில்தான் வசிக்கிறோம். அங்கு தண்ணீர் கிடைப்பது அரிது. ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் தண்ணீரே இல்லாமல் எங்களால் பல நாட்கள் இருக்க முடியும். நாங்கள் எங்களுடைய வயிற்றில் நீரை சேமித்து வைக்க தனியாக ஓர் அறை உள்ளது. அது தவிர எப்போது எங்களுக்கு நீர் கிடைக்கவில்லையோ அப்போது எங்கள் உடலே நீரை உற்பத்தி செய்யும். நாங்கள் இதற்கு முன் எப்போது நீர் குடித்தோம் என்று உனக்கு தெரியுமா?" என்றது அம்மா ஒட்டகம். "எப்போது?" என்று கேட்டது காகம். அதிசயமான இந்த மிருகங்களை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கு ஆவல். "ஐந்து நாட்களுக்கு முன்பு" என்று பதில் கூறியது அம்மா ஒட்டகம். "என்ன, ஐந்து நாட்களா?" என்று ஆச்சரியத்துடன் கூவிய காகம் மற்ற மிருகங்களிடம் இதை பற்றி சொல்வதற்காக பறந்து சென்றது. இதை கேட்ட சோனாவுக்கு பெருமையாக இருந்தது. "நாம் மிகவும் சிறந்தவர்கள் இல்லையா அம்மா?" என்றது. "நிச்சயமாக" என்றது அம்மா. இரண்டு ஒட்டகங்களும் மர நிழலில் உட்கார்ந்திருந்தன. உடனே அம்மாவுக்கு தூக்கம் வந்துவிட்டது. சோனா, "நீயும் தூங்கு" என்றது. "இல்லை அம்மா, நான் சுற்றி பார்க்க போகிறேன்" என்று கூறிவிட்டு புறப்பட்டது சோனா. இதற்குள் அந்த காகம் ஒட்டகங்களை பற்றிய செய்தியை பரப்பிவிட்டது. காகம் சொன்னதை வயதான மிருகங்கள் அலட்சியப்படுத்தின. ஆனால் குட்டி மிருகங்களோ புறப்பட்டு விட்டன. அவை புதர்களின் பின்னாலும் பாறைகளின் பின்னாலும் ஒளிந்து ஒளிந்து சென்றன. ஒட்டகங்களின் கண்களில் படாமலேயே அவற்றை பார்த்து விட வேண்டும் என்பதற்காக அவை சோனா அலைந்து கொண்டிருப்பதை பார்த்தன. வாயாடி முயல் புதரிலிருந்து வெளியே குதித்து பின்னங்கால்களின் மேல் உட்கார்ந்து கொண்டு
சோனாவை உற்று பார்த்தது. திடீரென்று அது உரக்க சிரித்தது. யார் நீ, எதற்காக சிரிக்கிறாய் என்று சோனா கோபத்துடன் கேட்டது. நீ பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கிறாய். நீ ஒரு அதிசயமான மிருகம் என்று காகம் சொன்னது. ஆனால் நீ அதிசயமாகவா இருக்கிறாய்? அவலட்சணமாக அசிங்கமாக இருக்கிறாய். நீல நீளமான கால்கள், வேடிக்கையான கூணல் முதுகு, நெட்டை கழுத்து, ஹஹஹ என்று கூறி சிரித்தது முயல். ஆடு, பன்றி, மான், நரி போன்ற மற்ற மிருகங்களும் சிரிக்க ஆரம்பித்தன. அவை சோனாவை சுற்றி நின்று கொண்டு கேலி செய்ய ஆரம்பித்தன. உன் பெயர் என்ன? உன் முதுகிலே பெரிதாக புடைத்து இருக்கிறதே, அது என்ன? இனி உன்னை நாங்கள் கூணன் என்றுதான் கூப்பிடுவோம் என்று கூறி சிரித்தது பன்றி. இல்லை இல்லை, நாம் இதை தட்டைக்கால் என்று கூப்பிடுவோம். இதோ பாருங்கள், அருவருப்பான நீளமான கால்கள், வேடிக்கையான தட்டையான பாதங்கள் என்று கூறியது ஆடு. ஆடு இப்படி கூறிக்கொண்டே மேலும் கீழும் குதித்தவாறு அழகான தன் மெல்லிய கால்களை காட்டியது. இதனுடைய நெட்டை கழுத்தை பற்றி என்ன சொல்வது என்று கூறிவிட்டு, இதன் வாளை பார்த்தீர்களா என்று கூறி சோனாவின் குட்டையான வாளை சுட்டி காட்டியது நரி. பிறகு, என்னுடைய அழகான வாளை பாருங்கள் என்று பெருமையுடன் கூறி தன்னுடைய அடர்த்தியான வாளை அசைத்து காட்டியது. ஏன் அதை கேலி செய்கிறீர்கள்? என்னுடைய வாளை பாருங்கள், இதுவும் அது மாதிரி சின்னதுதான் என்றது அன்பும் பண்பும் கொண்ட மான். பாவம், சோனாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மிகுந்த வருத்தத்துடனும் கோபத்துடனும் அம்மாவிடம் ஓடியது. போகும்போது அவற்றின் சிரிப்பொலி காதில் விழுந்து கொண்டே இருந்தது. மான் ஒன்றுதான் அதை கேலி செய்யவில்லை. அம்மாவை பார்த்ததும் சோனா ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டது. என்ன என்ன என்று அம்மா கேட்டது. சோனா மேலும் மேலும் அழ ஆரம்பித்தது. கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. எனக்கு அந்த மிருகங்களை பிடிக்கவில்லை, அவை மிகவும் பொல்லாதவை என்றது சோனா. அவைகள் எல்லாம் என்னை கேலி செய்தன. கூணன், தட்டைக்கால் என்று எனக்கு பட்ட பேர் கொடுத்து அழைத்தன. நான் இனி அவைகளுடன் விளையாடவே மாட்டேன் என்று அழுது கொண்டே நடந்தவற்றையெல்லாம் அம்மாவிடம் கூறியது. அலாதே, அவை உன்னை பார்த்து விளையாட்டுத்தனமாக சிரிக்கின்றன. நமக்கு ஏன் திமிழ் இருக்கிறது என்பது அவைகளுக்கு தெரியாது. தெரிந்தால் எங்களுக்கும் திமிழ் வேண்டும் என்று அவை கேட்கும். ஏன், நம்மை போல் தட்டையான கால்கள் கூட வேண்டும் என்று ஆசைப்படும் என்றது அம்மா. ஆனால் அவை அசிங்கமாக இருக்கின்றனவே, எதற்காக அவை இருக்கின்றன? நாம் எப்படி தண்ணீரை சேமித்து வைக்கிறோம் என்று சொன்னேனே, உனக்கு நிறைவேற்கிறதா? நாம் கொழுப்பை சேமித்து வைப்பது நம்முடைய திமிழில்தான். நமக்கு எதுவுமே சாப்பிட கிடைக்காத நாட்களில் அந்த கொழுப்பு தான் நமக்கு உணவாகும் என்றது அம்மா. அது எப்படி என்று கேட்டது சோனா. நாம் சாப்பிடும் உணவில் ஒரு பகுதி கொழுப்பாக மாறி திமிழில் போய் சேருகிறது. பாலைவனத்தில் சில நாட்களில் நமக்கு மிக மிக குறைவான உணவே கிடைக்கும். சில சமயம் கொஞ்சம் கூட உணவு கிடைக்காது. அப்போது பசியால் வாடி வதங்காமல் நம்மை பாதுகாப்பதே இந்த கொழுப்பு தான். இந்த இடத்தை போல உணவும் நீரும் உள்ள ஒரு பாலைவன சோலையை அடையும் வரை நாம் நடந்து செல்வதற்கு வேண்டிய சக்தியையும் அது கொடுக்கிறது என்று பதில் கூறியது அம்மா. அப்படியானால் நம்முடைய நீளமான கால்களும் அருவருப்பான தட்டை பாதங்களும் எதற்காக உள்ளன என்று கேட்டது சோனா. அவற்றை அருவருப்பானவை என்று சொல்லாதே, அவை மிகவும் பயனுள்ளவை. நம்முடைய நீண்ட கால்களால் நாம் வேகமாக நடக்கலாம். நம்முடைய பாதங்கள் வட்டமாகவும் தட்டையாகவும் இல்லாதிருந்தால் அவை மணலில் புதைந்து சிக்கிக்கொள்ளும். இதெல்லாம் மற்ற மிருகங்களுக்கு தெரியாது. தெரிந்தால் அவை நம் மீது பொறாமைப்படும் என்றது அம்மா. அப்படியா, சரி, நம்முடைய நீண்ட கழுத்தால் என்ன பயன் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு சோனா கேட்டது. நமது கால்கள் நீளமாக இருக்கின்றன, அதனால் கழுத்தும் நீளமாகத்தானே இருக்க வேண்டும். இல்லாது போனால் எப்படி நாம் நிலத்தில் உள்ளதை எடுப்போம்? மேலும் நம்முடைய நீளமான கழுத்து உயரமான மரங்களில் உள்ள இலையை பறிக்கவும் வெகு தூரம் பார்க்கவும் உதவுகிறது. நம்முடைய திமிழ், நீளமான கால்கள், தட்டையான பாதம், நீண்ட கழுத்து எல்லாமே நமக்கு மிகவும் பயன்படுகின்றன. அவைகளுக்காக நீ பெருமைப்பட வேண்டும் என்று பதில் கூறியது அம்மா. இப்போது சோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. அம்மா தனக்கான ஒடித்து வைத்திருந்த பசுமையான இலைகளையெல்லாம் சோனா தின்றது. பின்பு அது தூங்கிவிட்டது. மறுநாள் அது மறுபடியும் புறப்பட்டது. முயல், நரி, பன்றி, ஆடு முதலியவை விளையாடி கொண்டிருந்தன. சோனா அவைகளை திரும்பி கூட பார்க்கவில்லை. தலையை உயர்த்தி கொண்டு அது தன் வழியே சென்றது. நாம் அதை பின்தொடர்வோம் என்றது நரி. எல்லா மிருகங்களும் சிரித்து கொண்டும் கேலி செய்து கொண்டும் அதன் பின்னால் சென்றன.
சோனா அவைகளை கவனிக்கவே இல்லை. அது நடந்து கொண்டே இருந்தது. வலையிலே உள்ள குளக்கரையில் ஒரு அத்தி மரம் இருந்தது. அதில் பழுத்திருந்த பெரிய பழங்கள் ஆசையை தூண்டின. சோனா தன் தலையை உயர்த்தி சில அத்தி பழங்களை பறித்து ருசி பார்த்தது. பழத்தின் அழகை போலவே அதன் ருசியும் மிக நன்றாக இருந்தது. சோனா வயிறு நிறைய தின்றது. மற்ற மிருகங்கள் அதை கவனித்தன. அவை எல்லாமே அத்திப்பழம் தின்ன ஆசைப்பட்டன. ஆனால் கிளைகள் மிக உயரத்தில் இருந்தன. நாம் பக்குவமாக கேட்டால் அது நமக்கு கொஞ்சம் பழங்கள் தந்தாலும் தரும் என்றது மான். நான் அதை கேட்க போவதில்லை. நமக்கு வேண்டிய பழங்களை நான் பறித்து தருகிறேன். என்னால் எதில் வேண்டுமானாலும் ஏற முடியும் என்பதுதான் உங்களுக்கு தெரியுமே என்று கர்வத்துடன் கூறியது ஆடு. பின்கால்களால் நின்று கொண்டு முன்கால்களை தூக்கி அத்தி மரத்தில் வைத்தது ஆடு. கிளைகளை நோக்கி தன் கழுத்தை நீட்டியது எட்டவில்லை. கழுத்தை நீட்டி நீட்டி பார்த்தது. அப்போது பாவம் அது தடுமாறி குளத்திற்குள் விழுந்துவிட்டது. உதவி உதவி என்று அது கதறியது. அதனுடைய நண்பர்கள் எல்லாம் குளக்கரைக்கு ஓடி வந்தன. ஆனால் அவைகளால் அதற்கு உதவ முடியவில்லை. எல்லாமே மிக சிறிய மிருகங்கள். அவைகளால் எப்படி ஆட்டை நீரிலிருந்து வெளியேற்ற முடியும்? அவை திரும்பி சோனாவை பார்த்தன. நீ மிகவும் பெரியவன், தயவு செய்து அதற்கு உதவி செய் என்று எல்லாம் ஒன்று கூடி கெஞ்சின. உடனேயே சோனா குளத்திற்குள் இறங்கியது. என்னுடைய முதுகிலே ஏறிக்கொள் என்று கூறி குனிந்து கொண்டது. ஆடு நன்றியுடன் அதன் முதுகில் ஏறிக்கொண்டது. சோனா பத்திரமாக அதை கரை சேர்த்தது. மிகவும் நன்றி, நீ மிக மிக நல்லவன். நான் உன்னை கேலி செய்ததற்கு மன்னித்து விடு. நாம் நண்பர்களாக இருப்போம் என்றது ஆடு. சரி வா, எங்களுடன் விளையாடலாம். நீ ஆட்டை ஏற்றி சென்றாயே, அதே போல் எனக்கும் ஒரு சவாரி கொடு என்றது முயல். வா என்று மகிழ்ச்சியுடன் அழைத்தது சோனா. அன்றிலிருந்து அவைகள் யாவும் நல்ல நண்பர்களாகி விட்டன.